ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொாட்டி இந்த பைலட் பேப்பர் டிஸ்கஷனில் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வந்த மொரட்டோ பேப்பர் அதில் ஓவர் சிலபஸை வச்சு நான் செஞ்சிட்ருப்பேன் இடைக்கிட வித்தியாசமாக வந்த நியூ சிலபஸ் கேள்விகளை நம்ம பார்த்துட்டு போவோம் இதில் முதலாவது கேள்வியிலேருந்து ஒவ்வொன்றா செய்யலாம் முதலாவது கேள்வி ஒரு கதில் தொழிற்பாட்டு மாதிரியின் தொழிற்பாடு ஏ ஆனது நேரம் டீவுடன் மாறலானது தொடர்குமை ஏ சமன் ஏ நோட் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் லெம்டா டினால் தரப்படுகின்றது இங்கு ஏ நோடின்றது பரிமாணங்கள் ஸோ இதுக்காக இந்த தியரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வெறும் பரிமாண அறிவு பயன்படுத்தி மட்டும் இதை செய்ய முடியாது இதில் ஏ அப்படின்றதும் ஏ நோட் அப்படின்றது மூலத்தையும் தொழிற்பாடு அதாவது ஏன்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழிற்பாடு ஏ நோட் அப்படின்னு சொல்கிறது ஆரம்பத்தில் தொழிற்பாடு ஸோ தொழிற்பாடு அப்படின்றது என்ன ஒரு கரு தொழிற்பாட்டு மூலகத்தில் ஒரு செகண்டில் தேய்வடைகிற கருக்கள்கிற எண்ணிக்கை ஸோ இங்கே ஒரு செக்கண்டில்ன்றது நேரத்தை குறிக்குது தேய்வடைகிற கருக்கள் எண்ணிக்கைன்றது ஒரு எண்ணிக்கையை குறிக்குது ஆகவே ஏக்கான சவன்பாடாக வரக்கூடியது தேய்வடையும் கருக்களின் எண்ணிக்கையின் கீழ் நேரம் ஸோ இதில் எண்ணிக்கைக்கு பரிமாணங்கள் இல்லை உங்களுக்கு தெரியும் ஆகவே டீக்கு மட்டும்தான் பரிமாணங்கள் வரும் ஆகவே ஏயினது பரிமாணங்கள் வந்து டி மைனஸ் ஒன் ஸோ இதுக்கும் டி மைனஸ் ஒன் தான் வரும் இங்கே ஈன்றது ஒரு இலக்கம் மாதிரி அதில் பெருமானங்கள் உங்களுக்கு தருவாங்க அது மாதிரி இந்த இங்கே இருக்கிற டீ வந்து நேரம் இங்கே இருக்கிற லம்டா ஒரு மார்லி அதுக்குரிய பரிமாணங்கள் வந்து டி மைனஸ் ஒன்னாக வரும் ஏன்னு சொன்னால் ஒரு அடுக்குக்கு பரிமாணங்கள் காணப்படாது ஓகே ரெண்டாவது கேள்வி ஒரு உலோக குற்றியின் வெப்பநிலையை இருபது பாகைசியால் உயர்த்துகின்ற போது அதன் கனவளவு சைபர்தசம் ஒன்று ரெண்டு வீதத்தால் அதிகரிக்கின்றது உலோகத்தின் ஏகபரிமான விரிகேத்திரன் பொதுவாக விரிவு சம்பந்தமான கேள்விகள் வரும்போது சதவீத விரிவுன்றது அதிக அளவில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ முதல்ல சதவீத கனவளவு விரிவுக்கு ஒரு கோவையை நம்ம பெற்றுக்கொள்வோம் அதுக்கு பிறகு அந்த கோவையிலிருந்து நம்ம இந்த கேள்விக்கானபடியே கண்டறிந்து கொள்ள முடியும் ஸோ அவங்களுக்கு தெரியும் விரிவு அப்படின்றது டெல்டா வி சமன் வீ நோட் கெமா தீட்டாக்கு சமன் ஆரம்ப கனவளவு கெமா அப்படின்னு சொல்றது கனவளவு விரிகை திறன் தீட்டா அப்படின்னு சொல்றது வெப்பநிலை மாற்றம் இதுல டெல்டா வீழ் விநோட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பின்ன விரிகையே தரும் கெமா தீட்டாக்க சமனா இருக்கும் ஆகவே சதவீத விரைவு அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம நூறள பெருக்கணும் ஆகவே டெல்டா வீன் கீழ் வி நோட் தர நூறு தரநூறுதான் சதவீத விரிவு அதை இன்னொரு வகையில் எழுதணுண்டா கெமா தீட்டா தர நூறு சதவீத விரிவு எழுதலாம் அதான் நீங்கள் பன்னெண்டு வீதம் சாரி சைபர் தசம் ஒன்று ரெண்டு வீதம் ஆகவே இதில் கேட்குற கேள்வி ஏ ஏகபரிமான விரிகத்தை முதல்ல கெமாவை காணல நம்ம இந்த தீட்டா இருபது ஆகவே கெமாவை கண்டோம்டா சைபர்தசம் ஒன்று ரெண்டு இந்த நூறு கீழே போகும் தீட்டா இருபது ஆறு தர பத்தின் சாயாஞ்சின் வருது உங்களுக்கு தெரியும் கெமா அப்படின்னு சொல்கிறது மூன்று அல்பாக்கு சமன் ஆகவே அல்பா இதில் ஒன்று அறியும் ஆகவே ரெண்டு தர பத்தின் சாயாஞ்சி கெல்வின் மைனஸ் ஒன் தான் இதுக்குரிய விடை ஆகவே இது உங்களுக்கு விடையாக வரப்போகிறது முதலாவது விடை மூணாவது கேள்வி எக்ஸச் வழியை அசையும் துணிக்கை ஒன்றின் நேரத்துடனான நிலையினை அருகிலுள்ள வரைப்பு காட்டுகின்றது தரப்பட்ட வலையைக் கமைய துணிக்கை எத்தனை தடவைகள் கனநிலை ஓய்வடைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைப்பில் ஓய்வை பார்க்குற அந்த தேரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இடப்பெயர்ச்சி வரைப்பட படித்திறன் தான் வேகத்தை தரும் வேகம் பூஜ்ஜியமாக வருடங்களை தான் ஓய்வு அப்படின்னு சொல்லுவோம் படித்திறன் அப்படின்றது என்ன ஒரு வரைப்பு எக்ஸ்டிசையில் நேர எக்ஸ்டிசையில் அமைக்கிற எக்ஸ்டோட அமைக்கிற கோணத்தில் டேன் பெருமானம் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி ஒரு வரைப்பு இருக்குண்டா அது எக்ஸ்திசையோட நேர்பக்கம் அமைக்கிற கோணத்தில் டேன் பெருமானம் தான் வரைப்படை படித்திறன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த படித்திறன் இடப்பெயர்ச்சி நேர வரைப்புக்கு பூச்சியம்டா வேகம் பூச்சியம் ஓய்வு ஸோ இது பூச்சியமாக வரேன்னு சொன்னால் இந்த தீட்டா வந்து பூச்சியமாக வரணும் அப்போதான் டேன் தீட்டாவும் பூச்சியமாக வரும் ஆகவே தீட்டா பூச்சியமாகணுன்னா இந்த வரைவு வந்து தட்டையாகணும் அதாவது ஒரு வரைவு இப்படி வரமாக இருந்தால் இப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீட்டாவுக்கு ஒரு பெருமானம் இருக்கும் ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தட்டையாக வருது ஆகவே தீட்டா பூச்சியம் ஆகவே டேன் தீட்டா பூச்சியம் ஸோ அப்படி வர இடங்களை பார்த்தா இந்த வரைப்பில் கிட்டத்தட்ட ஆறு இடங்கள் வருது இந்த வரைவை நான் கீறணும் அப்படின்ட்டு கீறினால் ஸோ இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு புள்ளிகளில் இந்த துணிக்கை கனநிலை ஓய்வடையுது ஸோ இந்த தேரி சிம்பிள் இதை இலகுவாக விளங்கி வச்சுருந்தா இந்த தட்டையாகினால் ஓய்வடையும்ன்றது ஞாகம் வச்சுருந்தா நீங்கள் இலகுவாக கூட யோசிக்காமல் இப்படியான கேள்விகளுக்கு விடை அளிக்கும் அடுத்தது நாலாவது கேள்வி இது எளிமை சேகத்தில் வந்திருக்கு அது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் இப்போது லைவ் செஷன் போயிட்டுருக்கிறதால நீங்கள் போடுற கமெண்ட்டை எனக்கு பார்க்கலும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டவுட்டை கேட்கலாம் ஸோ அதுக்கு கிளாரிஃபிகேஷனை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே தருவேன் ஒரு எளிமை சேகத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றும் நாலாவது கேள்வி தனது ஒரு முழு அலைவில் இரு வேறு புள்ளிகளில் அதாவது ஒரு அலைவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எளிமை சேகத்தில் இப்படி ஒரு எளிய வசூல் எடுத்தால் அது இப்படி அசஞ்சி திரும்ப இங்கால பக்கம் போய் இப்படி வந்து ஒரு அலைவை பூர்த்தி செய்யும் ஸோ சமநிலை சமநிலைத்தானம் அதுக்கு குறுக்காக இப்படி அலைஞ்சி கடைசியாக வந்து சேரும் போது ஒரு பூரணாலையோ பூர்த்தி செய்யும் ஸோ இதில் இரு வேறு புள்ளிகளில் ஒரே வேகங்களை கொண்டிருக்கலாம் ஒரே கதைகளை கொண்டிருக்கலாம் ஒரே ஆர்முடுகல்களை கொண்டிருக்கலாம் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் புள்ளி அப்படின்றது என்ன ஒரு குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சியாக சொல்கிறாங்க அதாவது இப்படி ஒரு புள்ளி இருக்குது இப்படி ஒரு புள்ளி இருக்குன்னா இந்த ரெண்டு வேறுபட்ட புள்ளிகளில் ஒரே வேகம் காணப்படுச்சுன்னு சொன்னா இருவேறுபட்ட புள்ளிகளில் ஒரே வேகம் காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி சாத்தியமான பார்க்குறதுக்கு இடப்பெயர்ச்சியோட இந்த கணியங்கள் எப்படி மாறுதுன்றத பார்த்தா நமக்கு லேசாக விடியளிக்கலாம் முதலாவது இடப்பெயர்ச்சி வேக வரைப்பை பார்ப்போம் இந்த வரைப்பு நீங்க கேள்விப்பட்டிருக்காம இருக்கலாம் ஆனால் லொஜிக்கலாக யோசிச்சா அந்த வரைப்பை லேசாக்கிடலாம் ஸோ இடப்பெயர்ச்சி வேக வரைவு கீரும்போது எக்ஸாச்சில் வரப்போகிறது இடப்பெயர்ச்சி வையாச்சியில் வரப்போகிறது வேகம் ஸோ இடப்பெயர்ச்சி கெஸ்டுன்னு கூடறேன் தெரியுமா அதிவியர் இடப்பெயர்ச்சியில் பூச்சியம் அது மாதிரி சமநிலை பூச்சிய இடப்பெயர்ச்சியில் அதிவேர் வேகம் ஸோ இதுக்கு இப்படியான ஒரு வரைவு வரும் ஓகே ஸோ இதை சமைச்சீராக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கடா ஒரு குறிப்பிட்ட வேகத்தெடுப்போம் இந்த வேகத்தை எடுத்தா அது இந்த இடத்தையும் வருது இந்த இடத்தையும் வருது ஆகவே ரெண்டு வேறுபட்ட புள்ளிகளில் ஒரே வேகம் காணப்படலாம் ஒரே வேகம் காணப்படலாம்டா ஒரே கதையும் காணப்படலாம் ஒரே ஆறுமுடுகள் காணப்படலாமா அப்படின்னு பார்த்தோம்டா ஆறுமுடுகள் நேரம் வரை பண்ணி சாரி ஆறுமுடுகள் இடப்பேச்சி வரை பண்ணி எஸ் ஆறுமுடுகள் உங்களுக்கு தெரியும் உற்பத்தி கூடாக செல்லும் மறைப்படித்திறனை கொண்ட நேர்கோட்டு வரைப்பு இதுதான் இடப்பெயர்ச்சி சாரி எளிமையை சேகத்துக்குரிய நடத்தை சவன்பாடு இந்த ஒரு இயக்கம் பூர்த்தி செய்யமாக இருந்தால் அது ஒரு எளிமையை செய்யக்கம் ஏன்டாங்க எப்போவுமே ஏ நிரோ செவன் மைனஸ் எக்ஸாக காணப்படும் ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட ஆறுமுடுகள் ஒரு குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சியில் மட்டும்தான் காணப்படலாம் வேறு எந்த இடப்பெயர்ச்சியிலையும் காணப்படாது ஒரு தனி நேர்கோடு இதை மாதிரியான ஒரு மறைவு இல்லை ஆகவே இரு வேறுபட்ட புள்ளிகளில் ஒரே ஆறுமுடுகள் இங்கே காணப்பட முடியாது ஆகவே சரியான விடை வந்து ஏபி மட்டும் நாலாவது விடை அடுத்தது மின்புலத்தில் கேள்வி வந்திருக்கு ஒரு ஏற்றப்பட்ட கடத்தி கோலம் சம்பந்தப்பட்டது அது அவங்களுக்கு கேட்குறாங்க ஆரை ஏஐ உடைய தனியாக்கிய கடத்தும் கோலம் ஒன்றின் பரப்பின் மீது ஏற்றம் ஒன்று மேற்பட பரத்தி சிக்மவாக இருக்க சீராக பரம்பியுள்ளது இக்கோளத்தின் மேற்பரப்பில் மின்புலச் செறிவு ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு கடத்தும் கோலம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த கடத்தும் கோலத்தில் நீங்கள் அதை ஏற்றி விட்டீங்கன்னா அதில் ஏற்றம் முழுவதும் என்ன செய்யும் அதில் மேற்பரப்புக்கு தான் வந்து சேரும் ஸோ கடத்தின்றத்தால் அழுத்தங்கள் சமனாக வருமாறு இது பரவும் அப்படி பரவும் போது சீராக மேற்பரப்பில் அது பரவி காணப்படும் அப்போது ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்பு அடர்த்தி சிக்மாவது தருது இப்போ சிக்மான்றது என்ன மொத்த ஏற்றத்தின் கீழ் பரப்பு அதான் சிக்மா இங்கே பரப்பெண்ணா வரும் ஃபோர் பை ஆர் வர்க்கமாக வரும் அதை நான் ஆல்ரெடி எழுதி வச்சுக்கொள்கிறேன் லேசிக்காக இப்போ இங்கே ஏன்ற சாரத்தால் ஃபோர் பை ஏ வர்க்கம் அப்படின்னு வரும் ஓகே அந்த ஏ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வராதுன்றதால நான் ஆர்னு போடுறேன் ஓகே இப்போ மேற்பரப்பில் மின் விளச்சரிவை பார்க் பார்க்கறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட கவுசின் தேற்றத்தை பயன்படுத்தணும் ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து பிறப்பட்ட முடிவு ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொன்னால் ஒரு ஏற்றப்பட்ட மேற்பரப்பிலிருந்து வெளியேற மின்புலமானது அதாவது ஏற்றப்பட்ட கடத்தி கோலத்திலிருந்து வெளியேற மின்புலமானது அந்த ஏற்றம் அவளவும் அதில் மையத்தில் செறிஞ்சிருந்தா எவ்வாறான மின்புலம் பெறப்படுமோ அந்த மின்புலத்தை ஒத்தது ஆகவே இந்த எல்லா ஏற்றத்தையும் நம்ம என்ன செய்வோம் மையத்தில் கொண்டு போய் வைப்போம் ஏண்டா ரெண்டு சிச்சுவேஷன் ஒரே மாதிரி தானே அதால் மையத்தில் கொண்டு போய் வைப்போம் ஸோ அவ்வளோ ஏற்றத்திலே மையத்தில் கொண்டு போய் வச்சா இங்கே கியூன்ற அந்த ஏற்றம் பெருகிற மாதிரி நேர் கியூ ஏற்றம் ஸோ இந்த ஏ தூரத்தில் அல்லது அந்த ஆரை ஆர் தூரத்தில் மின்புலச்சரி வைக்கணிங்கன்னா சரி இப்போ இங்கே மின்புலச்சரிவு என்ன மின்புலச்சரிவுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி சமன்பாடு சரியும் இ சமன் கியூவின் கீழ் ஃபோ எப்சன் நோட் ஆர் வர்க்கம் அப்படின்னு சரி ஸோ இதில் கியூவுக்கு பதிலாக நம்ம சிக்மா சாரா போடணும் அப்போது சிக்மா சர பரப்பளவு ஒன்று வரும் அவை e சமன் கியூக்கு பதிலாக சிக்மா தர ஃபோ R ஆர் வர்க்கம் கீழே ஃபோ பை r நோட் ஆர் வர்க்கம் ஸோ ஃபோ R ஆர் வர்க்கம் ஃபோ பை ஆர்வம் வெட்டுப்பட்டா E சமன் சிக்மாவின் கீழே எப்சைலன் நோட் ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் தியரியில நின்றதே விருப்பீங்க ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஞாபகத்தில் வச்சே இந்த கேள்விக்கு விடையளிக்கிடலாம் அப்படி இல்லாட்டி இப்படி நேரத்தை செலவழித்து செய்ய வேண்டி வரும் எப்படியோ சரியான விடை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை அவை இதுக்கு ரெண்டாவது விடை உங்களுக்கு கிடைக்கப்படும் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி கொஞ்சம் கூட தேரியான கேள்வி அது வந்து உங்களில் நிறைய பேருக்கு இதுவரைக்கும் பிள்ளையாக விளங்கியிருந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் அதில் தேறிய நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஸோ ஆறாவது வாயுக்களை விட திண்மங்களில் பொதுவாக ஒளியின் வகம் உயர்வு இதற்கு திண்மங்களில் உயர்வாக இருப்பது ஸோ எடுத்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அடர்த்தி அப்படின்னு ஸோ காரணம் என்னென்னடா இதுவரைக்கும் அடர்த்தி கூடின திண்மங்களில் அடர்த்தி கூடின வாயுக்களை விட திரவ அதாவது அடர்த்தி குறைஞ்ச வாயுக்களை திரவங்களை விட திண்மங்களில் கூட அப்படின்னு சரி காரணம் அடர்த்தி எல்லாம் கிட்ட கிட்ட பெக் பண்ணப்பட்டிருக்கிறதால குயிக்காக கடத்தப்படும் அப்படின்னு படிக்கிறோம் ஆனா இப்போ நாம அப்படி சின்ன வயசுல படித்த விஷயங்களை வச்சு அளிக்கலாம் நம்மளோட அடிப்படை தேரிகளில் தான் போகணும் நீங்க சிலபஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்களோ சரியாது சிலபஸ்ல அவ்வளோ பெருசா இல்லை இருந்தாலும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விளக்க உரை புத்தகத்தில் அவர் இதை பத்தி கொஞ்சம் டீப்பாக எழுதியிருக்கார் ஸோ அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு விளங்கும் ஒரு பதார்த்தத்தில் ஒரு சடப்பொருளில் ஒரு பொறிமுறையாளையின் வேகம் வந்து ரெண்டு காரணிகள்லாம் இருக்கும் ஒன்று வந்து சடத்துவம் இன்னொன்று வந்து மீழ்தன்மை ஆகவே அந்த வேகம் வந்து சடத்துவத்துறை வர்க்கம் நேர்மாறு வேசமனாகவும் மீழ்தன்மையுட வர்க்கம் மூலத்துக்கு நேர்வேசமான வரும் அதை வச்சு இப்படி பொதுச்சவன்பாடு எடுத்திருப்பாங்க மேலே வரும் தன்மை இது எல்லா சடப்பொருளுக்கும் பொதுவானது மிளகன்மையும் சடத்துவமும் இதுதான் ஒரு சடப்பொருளில் பொறிமுறை அலை எந்த ஒரு பொறிமுறை அலை என்னதும் வேகத்துக்குரிய சமன்பாடு ஏன்னு சொன்னால் ஒரு பொறிமுறை அலை ஒன்றும் ஒரு சடப்பொருளுக்கு கூட கடத்தப்படும் போது இப்படி சடப்பொருள் இருக்குனு இப்படி கடத்தப்படும் போதும் இப்படி அடுத்தடுத்திருக்கிற துணிக்கைகளுக்கூடாகத்தான் அது போகணும் அதாவது கூட போகணும்னு சொல்றது இந்த துணிக்கு அசைஞ்சு அதை அடுத்த துணிக்கு கிடத்தும் அதுக்கு அடுத்த துணிக்கை கிடத்தும் அப்படி அப்படித்தான் அந்த ஒரு அலை வந்து கடத்தப்படும் ஸோ இதில் மிழ்தன்ம அப்படின்றது என்ன மிழ்தன்மண்டா ஒரு இடம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சி அல்லது ஏதாவது ஒரு மாற்றத்தை அடைஞ்சி மீண்டும் பழைய நிலைக்கு வார அந்த தன்மை மிழ்தன்ம கூட அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அது மீண்டும் பழைய நிலைக்கு விரைவாக வரும் அர்த்தம் சடத்துவம் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாக ஏகபரிமாண இயக்கத்துல திணிவ சடத்துவம் சுழற்சி இயக்கத்துல சடத்துவ திருப்பத்தை சடத்துவம் மறுக்கும் தன்மையை குறைக்கும் பிடிச்சிட்டு இருந்தா சடத்துவம் கூட அப்படின்னு சொல்லுவோம் லேசிலே இயங்க வைக்கலா அப்பதான் சடத்துவம் மீழ்கன்ம கூடன்னு சொன்னா ஒரு அதிர்வு குய்குவிக்க நடக்கும் அதாவது மீண்டும் பழையநிலை குயிக்க வந்திருந்தானே அதால குய்குவிக்க அதிர்வு நடக்கும் சடத்துவம் கூடன்னு சொன்னா அதிர்வு குறைக்கப்படும் அதால் அதுக்குள்ளால் போகிற அலையின் வேகமும் குறைக்கப்படும் ஸோ இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஒளியின் வேகங்களுக்கான சமன்பாடுகள் எடுத்திருக்காங்க அதாவது பொறிமுறை அலைகள வேகங்களுக்கான சமன்பாடுகள் எடுத்திருக்காங்க அதில் நீங்கள் பார்க்குற ஒரு சமன்பாடு தான் இலைகளில் குறுக்கலைகளின் வேகம் அதுக்கு நீங்கள் என்ன அழுறீங்க வி சமன் டிஓஎம் இதில் எம் வந்தே ஏகபரிமாணம் அடர்த்தி டி வந்து இழுவை விழுவை தான் இங்கே மூள்தன்மைக்கு பொறுப்பான காரணி ஏகபரிமான அடர்த்தி சடத்துவத்துக்கு பொறுப்பான காரணி அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரைக்கும் வழியில் ஒளியின் வேகத்துக்கு ஒரு மாரலியோட கெமா பீயின் கிள் ரோண்டு எழுதுவீங்க ஸோ இங்கே மேல்தன்மைக்கு பொறுப்பான காரணி அமுக்கம் சடத்துவத்துக்கு பொறுப்பான காரணி ரோ அடர்த்தி இங்கேயும் அடர்த்தி வரும் அதாவது இந்த ஏகபரிமான நடத்துக்கு இன்னொன்று எழுதலாம் எப்படி ரோ டி அதாவது அடர்த்தி சர சாரி ரோடி இல்லை ரோ ஏ அடர்த்தி தர குறுக்குவட்டு பரப்பு நெழுதலாம் ஸோ அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் அடர்த்தியை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ சடத்துவத்துக்கு பொறுப்பு இங்கே அடர்த்தியும் தான் அது மாதிரி நெட்டாங்கலைகள்ற வேகம் சடப்பொருள் அதாவது கோல் ஒன்றுள்ள நெட்டாங்கலைகிற வேகம் படிச்சிருப்பீங்க தின்மங்கலில் ஸோ அதுக்கு வந்து ஸ்கேரூட் யங்கின் மட்டின் கீழ் அடர்த்தி ஸோ இங்கே யங்கின் மட்டு மேள்தன்மைக்குரிய காரணி அடர்த்தி வந்து சடத்துவத்துக்குரிய காரணி ஸோ எல்லா இடத்துலையுமே அடர்த்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா நேர்மாறு விகித சமணத்தான் பாதிக்குது வேகத்து அப்போ அடர்த்தி கூடுறதால சடத்துவம் கூடும் எப்போவுமே அதால ஒரு பதார்த்தத்தில் ஒளியின் வேகம் வந்து குறையும் திண்மங்கள்ல எல்லா மூலக்கூறுகளும் இருக்கமா இருக்கிறதன் காரணமாக மீழ்கன்மையும் கூட ஆகவே மீண்டும் பழைய நிலைக்காது வரும் ஆகவே குயிக் குய்க்கு அதிர்ந்து அதிர்ந்து அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு என்ன செய்யும் அது அதிர்வை கடத்தும் அதால் அலை வந்ததுல கொஞ்சம் வேகமாக போகும் ஆனால் வாயு மூலக்கூறுகள்லாம் அப்படி இல்லை ஆயு மூலக்கூறுகள் உங்களுக்கு தெரியும் லேசாக சுயாதீனமாக இயங்கக்கூடியது மீண்டும் பழைய நிலைக்கு வர தன்மை வாயு மூலக்கூறுகளில் திருவமூலக்கூறுகளில் இல்லை அவ்வளவு பெருசா ஆனால் திண்மங்கள்ல இருக்கு ஸோ அதன் காரணமாக திண்மங்களில் வேகமுயர்வு உயர்வு திண்மங்கள்ல சடத்துவமும் உயர்வு மீழ்தன்மையும் உயர்வு ஆனால் மீள்தன்மையின் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதன் காரணமாக வேகம் உயர்வு உங்களுக்கு தெரியும் சடத்துவம் நேர்மார் வேசமான பாதிக்கும் இது நேர்வேசமானா பாதிக்கும் பாசிட்டிவாக நெகட்டிவா பாதிக்கும் அப்போ இது வந்து ரெண்டுமே கூட ரெண்டுமே கூட இதர செல்வாக்கு கொஞ்சம் அதிகமானது இந்த காரணத்தால் வழி ஒளியின் வகம் திண்மங்களில் உயர்வானதாக காணப்படுது ஆக இதுக்கு விடை வந்து முழ்தன்மை நாலாவது கொடுக்கப்பட்ட விடை நாலாவது தான் நீங்கள் சாதாரணமாக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டென்சிட்டி தான் வரும் ஆனால் கொஞ்சம் நல்ல அந்த கூட ஃபிசிக்ஸ் கன்செப்ட்ஸோட எழுதப்பட்ட ஆர்டிகல்ஸை பார்த்தீங்கன்னா தான் காரணம் அப்படின்றத அவங்க நிறுவுவாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு விளக்கு உரை வாசித்தாலும் உங்களுக்கு அது சம்பந்தமான தெளிவு கிடைக்கப்பெறும் ஓகே இது ஆறாவது கேள்விக்கான விளக்கம் ஏழாவது கேள்வி அரியத்திர எழிவு விலகல் சம்பந்தமாகது ஸோ அரிய கோணம் ஏ அரிய கோணமுடைய ஒரு அரியத்தில் மஞ்சள் நிற ஒளிக்கு எதிர்பட்டு இழிவு விலகின்றது ஒரு நிற ஒலிக்கரை அனுப்புறது காரணம் பெரிய அடைய உள்ள படுகோணம் ஐயும் முறைவோரத்தில் உள்ள முறைகோணம் ஆறும் மொத்த விலகல் கோணம் டியும் ஆகும் இது பற்றிய பின்வரும் தொடர்புகளை கருதுகள் ஸோ இது முழுத்தியரி அதாவது உங்களுக்கு தெரியும் இழிவு விலகல் நிலையில இப்படிதான் அரியம் வந்து காணப்படும் ஸோ அந்த அரியத்துல வந்து பாத்தீங்கண்டா இப்படி நீங்க அனுப்புனா சமச்சீராக அந்த ஒழிக்க போகும் ஸோ அதில் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆர் இது வந்து ஐ அதே மாதிரி தான் எங்களையும் வரும் என்ன சமச்சீர் அறிகிறதால ஸோ இது ஐ இது ஆர் ஸோ இதில் உங்களுக்கு ஆறு மாறும் கூட்டினா ஏ ஆறு தெரியும் ஆகவே டூ ஆர் சமன் ஏன்று உங்களுக்கு தெரியும் அது மாதிரி விழிவு விலகல்னா இங்கே இங்கே வந்த விலகல மொத்தம் ஆகவே ஐ மைனஸ் ஆர் பிளஸ் ஐ மைனஸ் ஆர் அப்போ டூ ஐ மைனஸ் டூ ஆர் அல்லது ரெண்டின் முழுவதன் ஐ மைனஸ் ஆர் சமன் டி உங்களுக்கு தெரியும் ஸோ இது ரெண்டே வச்சு இந்த கேள்விக்கு விட எழுக்கலாம் ஸோ ஏ வந்து டூ ஆரோட பெரிசி பிள்ளை ரெண்டாவது எழுதப்பட்டிருக்கு பி ஆன்சர் தான் சரி சி வந்து பிள்ளை ஆகவே பி மாத்திரம் சரி ஸோ மிக இலகுவான ஒரு கேள்வி வரி எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வியில் இதில் சொல்லப்படுறது என்னெண்டா மேலுள்ள பரிசோதனை ஒழுங்காமல் திணிவுகள் எம் ஒன் எம் டூ திணிவன் திணிவுகள் எம் ஒன்னும் எம் டூவும் லேசான விலையொன்றினால் உராய்வு திணிவு அற்ற கப்பியொன்றின் மேலாக இணைக்கப்பட்டுள்ளன திணிவு எம் ஒன் ஆனது உராய்வற்ற கிடை மேற்பரப்பு ஒன்றின் மீது வழுக்குகின்றது எம் ஒன் எம் டூ ஆகிய இரு திணிவுகளின் பெரும் ஆகியன இரு திணிவுகளின் பெருமானங்கள் இடைத்துறம் டி திணிவுகள் திணிவு எம் ஒன் ஆனது எக்ஸ் ஒன் கடந்து எம் ஒன் எக்ஸ் ஒன் கடந்து மீண்டும் எக்ஸ் டூவை கடக்கும் போதான அதன் கதிகள் என்பன அளவிடப்படுகின்றன பின்வரும் எச்சியின் முறைக்காக பரிசோதனை அமைப்பை பயன்படுத்த முடியும் அதாவது இது அப்படி ஓட விட்டுட்டு எம் ஒன் எம் டூ திணிவுகள் இந்த இடைத்துறம் டி இங்கேயும் இங்கேயும் உள்ள கதிகள் ஆகியவற்றை அழுக்கிறாங்க ஸோ இங்கே என்ன ஃபிசிக்ஸ் உங்களுக்கு விளங்குது இது கீழே வரும்போது அழுத்த சக்தி எக் சக்தியாக மாற்றப்படுது ஸோ அதன் காரணமாக இந்த இழுக்கப்படும் அப்போ அதுக்கும் இயக்க சக்திகிற ஒரு பகுதி வந்து சேர்க்கப்படும் ஸோ ஆக மொத்தத்தில் நடக்கிறது சக்தி காப்பு விதிக்குரிய நிகழ்வுதான் இல்லை இதுக்கு திணி உள்ளேன்றதாலே சுழற்சி இயக்கத்தால் சுழற்சி இயக்க சக்தியை நீங்கள் கருத தேவையில்லை உராய் உள்ள ஆகவே அந்த உராய்க்கு ராக செய்யப்பட்ட வேலையும் வராது இங்கேயும் உராய் உள்ள அப்போது இங்கே சக்தி மாற்றம் இங்கே வந்த இயக்கசக்தி மாற்றத்துக்கு சக்தி மாற்றம் சமனாக இருக்கும் இயக்கசக்தி மாற்றங்கள் மொத்தத்துக்கு சக்தி மாற்றம் சமனாக இருக்கும் ஸோ அதான் இங்கே நமக்கு பார்த்தோன்னே விளங்குற ஃபிசிக்ஸ் இப்போது எதுக்காக பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க காப்பை விளக்குவதற்கு காப்பை விளக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் புறவிசை தாக்காத விடத்துன்ற ஒரு நிபந்தனை ஒன்றும் கட்டாயம் இருந்தால் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மாதிரி ஒரு புறவிசை தாக்குது இந்த எம் டூ ஜி என்ற புறவிசை அதாவது வந்து இழுவைக்கும் இதுக்கு முறையிலான வித்தியாசம் விளையல் விசையாக தாக்கும் கீழே ஸோ அதான் வந்து புரவிசை ஆகவே உந்த காப்பை விளக்கறதுக்கு பயன்படுத்த முடியாது சக்தி காப்பை விளக்கறதுக்கு பயன்படுத்த முடியும் இருப்பிலான ஆர்முடுகளின் பெருமானத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்த இயலுமாட்ட கேட்டால் அதுவும் பயன்படுத்த இயலும் ஏன்னு சொன்னால் இதுக்கு நம்ம மெக்கானிக்ஸில் பயன்படுத்துகிற சில சவுண்ட் பாடுகளை பயன்படுத்தினா இயலும் ஸோ இதில் வந்து டீ இருக்கும் ஸோ இங்கே டீ மட்டும்தான் தாக்கும் இவருக்கு சவுண்ட் எழுதுகிற கீழ் நோக்கி எஃப் செமன் எம்ஏ ஸோ எஃப் செமன் எம்ஏ எழுதுனீங்கன்னு சொன்னால் எம் டூ ஜி மைனஸ் டி சமன் எம் டூ ஏ வரும் இவருக்கு எழுது நீங்கள் என்ன சொன்னால் இங்கே ஆறு அதாவது வேகங்கள் அளக்கப்படுற படிதான இந்த ரெண்டு இடத்தையும் ஸோ அதை வச்சு ஆறு நேரடியாக நீங்கள் அளந்துடலாம் அதாவது கணிச்சிடலாம் ஸோ ஆறு முடுகளை ரெண்டுக்கு முறை ஆறுமுடுகள் தான் வரும் எஃப் ஒன் இங்கே டி இந்த டி மட்டுந்தான் தாக்குது டி சமன் எம் ஒன் ஏ ஸோ இது ரெண்டே சுருக்கும் நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் ஜியை காணலாம் இங்கேயும் இங்கேயும் அளக்கிற வேகத்தை வச்சு ஏய காணலாம் திணிவுகள் அளக்கப்படுது டி வெட்டுப்பற்றும் ஜிய வடிவ காணலாம் ஸோ ஆகவே ஈர்ப்பிலான ஆர்வங்களின் பெருமானத்தை அளவிடுவதற்கு இந்த பரிசோதனை அமைப்பை நாம் பயன்படுத்த முடியும் ஆகவே இதுக்கு சரியான விடை வந்து பி சி ஆகியன மட்டும் ஐந்தாவது விடை அடுத்த கேள்வி சாய் தளம் நடக்கிற உருளள்ளி பற்றி ஸோ அதில் பை கேஜிஎம் மைனஸ் த்ரீ சாரி கே ஜிஎம் சடத்துவ திருப்பமும் ஒரு சைவரசம் ஒரு மீட்டர் ஆறையும் உடைய வட்டத்தட்டானது சாயசரத்தின் உச்சியிலிருந்து உருளை அனுமதிக்க சறுக்காது உருண்டு செல்கின்றது ஆகவே இங்கே வழுக்கல் இயக்கம் இல்லை சறுக்கள் இயக்கம் இல்லை உருளல் இயக்கம் மட்டுந்தான் தட்டு இயங்க ஆரம்பித்ததிலிருந்து ஐந்து மொழி ஆற்றிய நிலையில் அதன் கோணவகம் ரெண்டு ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன் எனின் தளத்தினால் தட்டுக்கு வழங்கப்படும் உராய்வு விசை யாது ஸோ இப்படியான உருளலி இயக்கங்களில் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க நிறைய பயிற்சி புத்தகங்களில் இப்படியான உருளலி இயக்கங்கள் வந்திருக்கு ஸோ இப்படியான உருளலி இயக்கங்களை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உராய்வு உராய்வு வந்து இது சறுக்கை போது இயக்கத்துக்கு எதிராக இப்படி தாக்கும் ஸோ அந்த உராய்வின் காரணமாகத்தான் அந்த உருளலி இயக்கத்துக்கு ஒரு கோண ஆறுமுடுகள் கிடைக்கிது ஸோ இந்த உருளி இயக்கத்துக்கு அந்த ஐந்து முழற்சிழற்சிகளை ஆற்றிய நிலையில் ரெண்டு ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன் என்று சொல்லப்படுற ஒரு வகம் கிடைக்குது ஸோ இந்த உருளல் இயக்கத்துக்கு சில சவுண்ட் பாடுகளை பாவிக்கிறதன் மூலமாக நம்ம வந்து தட்டுக்கு வழங்கப்படும் உராய் விசையை கணிக்கலாம் ஸோ அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இதோட கோண ஆர்முடுகளை கணிப்போம் ஸோ கோண ஆரம்ப கணிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆரம்ப கோண வகம் தெரியும் இறுதி கோண வகம் தெரியும் இடையில் இயங்கின அந்த கோணமும் தெரியும் என்ற அஞ்சு சுழற்சிகள் சொல்லப்படுது ஆகவே இவருக்கு நம்ம என்ன சவன்பாட்டை பாவிப்போம் அப்படின்னு சொன்னால் ஒமேகா வர்க்கம் சமன் ஒமேகா நோட் வர்க்கம் சக ரெண்டு அல்ஃபா தீட்டாவாக பார்ப்போம் ஸோ இதில் ஒமேகா வர்க்கம் ரெண்டு அதாவது கோணவர்கம் ரெண்டு ஒமேகா வர்க்கம் ரெண்டின் வர்க்கம் இது பூச்சியம் என்றாவது ஓய்விலிருந்து உருளை அனுமதிக்கப்படுகிறது இது வந்து ரெண்டு அல்ஃபா நம்ம காண வேண்டியது தீட்டா வந்து அஞ்சு முழு சுழற்சிகள்ண்டா அஞ்சு சில டூ பை அஞ்சு டூ பை ஸோ அதிலிருந்து நீங்கள் அல்ஃபா கண்ணிங்க சொன்னால் ரெண்டு ரெண்டு வெட்டுப்பாடை அல்ஃபா சமன் ஒன்னின் கீழ் அஞ்சு பை அப்படின்னு வருது ஸோ இந்த அல்ஃபா எப்படி வந்துச்சு இந்த எஃபாவில் வந்த ஒரு முறுக்கத்தின் காரணமாக வந்துச்சு ஸோ அதுக்கு நம்ம சமன் ஐ அல்ஃபான்ற சவன்பாடை பயன்படுத்தலாம் ஸோ ஐ அல்ஃபா டோக்குன்றது முறுக்கம் இந்த சுழற்சி மையத்திலிருந்து இங்கே உள்ள தூரத்தினதும் உராய் விசையினதும் பெருக்கத்தால் தரப்படும் ஆகவே எஃப்தர பெருக்கம் பெருக்கப்படப்படுறது ஆரை அவை இதில் உங்களுக்கு ஆரை தரப்படுது சைவரசம் ஒரு மீட்டர் சரத்துவ திருப்பம் பையாம் அல்ஃபா உங்களுக்கு தெரியும் ஒன்னின் கீழ் ஐந்து பை ஸோ பையன் பையன் வெட்டினீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் போன சைவர் சமஞ்சி அஞ்சி ஸோ எஃப் சமன் ஃப்ரெண்டு நியூட்டன்றது உங்களுக்கு விடையாக கிடைக்கும் ஸோ இதில் சரியான விடையை வரப்போகிறது முதலாவது விடை பத்தாவது கேள்வி நூறு பாகைசி வெப்பநிலையில் உலோக கம்பியின் தடையானது இருபது பாகைசியில் அதன் தடையினது நாற்பது வீதம் அதிகமாயின் அத்தடை திரவியத்தின் தடை வெப்பநிலை குணகத்தின் பெருமானம் ஸோ இங்கே உங்களுக்கு தரவு வந்து இருபது பாகைசியில் ஒரு தடை இருக்குது அது ஒரு திரவியம் இருக்குது அது திரவியம் நூறு பாகைசிக்கும் வருது ஸோ இருபது பாகைசியில உள்ள தடையின் நாற்பது வீதமாக நூறு பாகைசியில் இருக்குது அப்போ இதில் நூறு ஆறுன்னு எடுத்தால் தடை இதில் நூற்றி நாற்பது ஆறாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு நாளும் இங்கே சமன்பாட்டை பிள்ளைய யோசித்து பாவிச்சிடக்கூடாது எப்போவுமே அவங்களுக்கு இருக்கிற சமன்பாடு வந்து ஆர் தீட்டா சமன் ஆர் நோட் இன்டூ ஒன் ப்ளஸ் அல்ஃபா தீட்டா ஸோ இதில் இது பூச்சியம் பாயசியில் உள்ள தடை அந்த அது ஒரு நாளும் ஆரம்ப தடை இறுதி எடுத்து செய்யக்கூடாது ஆகவே எப்போவுமே இங்கே நீங்கள் ரெண்டு சமன்பாடு எடுத்து தீர்க்கிற மாதிரியான நிலைமை தான் வரும் ஸோ மொதல் சமன்பாடை இருபது பாயசியில் எடுப்போம் இருபது பாயசியில் எடுத்தால் நூறு ஆர் சமன் ஆர் நோட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் அல்ஃபா தீட்டாக பாயில் இருபது அடுத்தது நூற்றி நாற்பது அதாவது நூறு சியில் எடுக்க போகிறோம் இப்போது நூற்றி நாற்பது ஆறு செவன் ஆர் நோட் இன்டூ ஒன் ப்ளஸ் எல்ஃபா தீட்டாக்கு பயிலாக நூறு நூறு பாகை ஸோ இதை இது சுருக்குன்னா உங்களுக்கு எல்ஃபா வந்து ஒன் பை நூற்றி எண்பது கெல்வின் மைனஸ் ஒன்னாக வரும் ஸோ இது நான் சுருக்கலை நீங்கள் சுருக்கி பாருங்கள் உங்களுக்கு சரியான வரும் இது தியரி தான்